வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 6 செகண்ட் ப்ரோமோ. ஒரே பஞ்சாயத்து ஆனால் ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம காமெடியா இருக்கு இந்த ப்ரோமோ பாக்குறதுக்கு. இதுல அதாவது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்வாங்கல்ல, கொஞ்சம் வேற மாதிரி நடக்குது. இங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துன்னா அசீம் தான் வந்து மத்தவங்களை பேச விட மாட்டாரு, மார்க் பண்ணுவாரு. கமல் சார் ஏற்கனவே இதை வன்மையா கண்டிக்கிறேன் அப்படிலாம் கண்டிச்சிருக்கிறாரு. இப்ப ஏடிக்கை இதை பண்றாரு. அதாவது கமல் சார் இது மாதிரி சொல்லியிருக்காருல, தனலட்சுமி ஆவி வந்து அசீம்குள்ளையும் அசீம் ஆவி தனலட்சுமிக்குள்ளையும் கூடு விட்டு கூடு பாஞ்ச மாதிரி இருக்குன்னு. இப்ப நிஜமாவே அசீம் ஏடிக்கைக்குள்ளையும் ஏடிக்கை அசீம்குள்ளையும் வந்த மாதிரி இருக்கு. ஒரு பிரச்சனை அப்படின்னா அசீம் வந்து மத்தவங்களை பேச விட மாட்டாரு, இவர் இது மாதிரிலாம் மார்க் பண்ணுவாரு. இப்ப அதைதான் ஏடிக்கை பண்றாரு. ஏடிக்கை என்ன பண்ணுவாரு, பேசிக்கிட்டே போயிடுவார்ல. இப்ப அந்த மாதிரிதான் அசீம் பேசிக்கிட்டே அந்த பக்கம் ஓடுறாரு. ரெண்டத்தையும் பார்க்கும்போது என்னடா இது கூடு விட்டு கூடு பாஞ்சுட்டாங்களா அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. இதுல இன்னொன்னு உருட்டுவாங்கல்ல, ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து ஒருத்தங்கிட்ட பதில் சொல்ல வந்தா பாருங்க டார்கெட் அப்படின்னு வானுங்கல்ல, எந்த எது சரி எது தப்பு அப்படின்லாம் எதுவுமே பார்க்காம டார்கெட் உருட்டுவாங்கல்ல. இப்ப அதே போல ஷிவின் அசீம் வந்து ஏடிகேவை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? உருட்டுகள் சொல்ல மாட்டாங்கல்ல. இப்ப ஏடிகே வந்து ஊர்கேள்வி அப்படின்னு தான் சொல்லிட்டு தெரிவாங்க. ஏடிகே வந்து இப்படி பண்றதுக்கான காரணம் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே சொல்லியிருந்தோம். ஏன்னா அவருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. முக்கியமான இடத்துல முதுகுல குத்த பாக்குறாங்க, கால வார பாக்குறாங்க, நான் ஒத்துக்க மாட்டேன்டா அப்படிங்கிறாரு. இன்னொன்னு காலையில விக்ரமன் கூட ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்ப நம்ம பார்க்காத விஷயத்தெல்லாம் அவர் வந்து ஒரு குறும்படம் மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இங்க மணி ஜனனி தனலட்சுமி இருக்கும்போது அந்த லிஸ்ட்ல ஏஞ்சல் லிஸ்ட்ல, அப்ப ஸ்வாப் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த லெட்டர் எழுதி போடலாமான்னு சொல்லிட்டு மணிகண்டன் முன்னே சொன்னார்ல, சோ அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து ஒத்துக்கல அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா லெட்டர் எழுதி போட்டிருக்கிறாங்க, லெட்டர்ல ஜனனி பேர் வந்திருக்கு. ஜனனி வந்து அதுக்கப்புறம் முடியாது நான் போக மாட்டேன் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த மாதிரி குலுக்கு சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு முட்டாள்தனம். பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க, பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னு தான் பிக்பாஸ் சொல்லிருக்காரு. ஆனா இவங்க வந்து இந்த திருவிழாங்கடி மணிகண்டன் ஆகட்டும் தனலட்சுமி ஆகட்டும் இந்த வேலையை தான் பார்க்க வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாரு, என்ன தூக்குறதுக்கு அவங்க பக்காவா பிளான் போட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அந்த கடுப்பு தான் இப்ப ஏடிகை கிட்ட வெளியே தெரியுற மாதிரி இருக்கு. ஆனா அதுக்காக அவர் பண்ற அப்ரோச் எல்லாம் கமல் சார் அப்படி தட்டி கொடுத்துலாம் போக மாட்டாரு. நாமளும் அதை சூப்பர்லாம் சொல்ல போறது இல்ல. பேச வந்தா கரெக்டான பாயிண்டா பிடிச்சா ஆமா இது தப்பு இது சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பேசணுமே தவிர இன்னொருத்தரை பேச விடாம இந்த மாதிரி பிபி வாசிக்கிறது எல்லாம் அதெல்லாம் ஓவரா தான் இருக்கு. நிச்சயமா கமல் சார் வந்து ரோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏடிகேவை. இதோட சேர்த்து லைவ்ல சில சம்பவங்களை பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா லக்ஸரி பட்ஜெட் டாஸ்கே அமுதவோனன் அண்ட் ரஷிதா, அமுதவானன் ஐயா எனக்கு இந்த 200 பாயிண்ட் வேணாம் ஐயா என்னை விட்டுருங்க ஐயா அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஏன் சும்மா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னது தான் பயந்துட்டே உட்காந்துட்டு இருந்தவர் ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு. அசீமே 50 பாயிண்ட் தான் ஜெயிச்சிருக்காரு அப்படி. இவர் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் ஜெயிச்சிட்டாரு. ஸோ இப்போ அடுத்து ரஷிதா போறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷிவரிங்காக தான் உட்காந்துருந்தாங்க. அவங்களும் ஒரு ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வியில் ஒன்று வந்து தமிழ்நாட்டில் பால்கோவா எங்கேருந்து கிடைக்குது, ஃபேமஸான இடம் எது அப்படின்னாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. அது இல்லாமல் மில்லினியம், அந்த ஒரு மில்லினியம்னா எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு தெரியல. இப்போ மனித உடலில் பெரிய எலும்பு எது அந்த கேள்விக்கு பதில் தெரியல. ஸோ ரெண்டு கேள்வி சரியாக சொல்லிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக ஏதோ அந்த ஷிவரிங் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், என்ன பிரச்சனை தெரியல. அதுக்கப்புறம் மைனா போயிட்டு ஹக் பண்ணிட்டு அவங்கள ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கிறாங்க. அப்பா அசீம் பார்த்தீங்கன்னா, ரச்சு நீங்கள் வந்து உள்ளே இருக்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது க்யூட்டாக இருந்தீங்க அப்படின்னாரு. அதுக்கு மணிகண்டன் ஒரு கவுண்டர் வச்சா பாருங்க, வேற லெவலில் இருந்துச்சு. நம்பாதம்மா இதே தாம்மா வந்து குயின்ஸி இருக்கும்போது சொல்லாமா, கடைசியில் குயின்ஸி எவிக்டடு உன்னையும் எவிக்ட் பண்ணதான் இப்படி எல்லாம் சொல்லிருக்கான் அப்படின்னாரு. எல்லாரும் பயங்கரமாக சிரிச்சுட்டு இருந்தாங்க, செம்ம ஃபண்டா இருந்துச்சு. இந்த சம்பவங்கள் பற்றி நீங்கள் தான் சொல்லணுச்சா அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.